ஹலோ ஹாய் இது உங்கள் சாராஸ் வியூ எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மினி இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் மினி இட்லாம் ஹோட்டல்ஸில் தான் நல்லா இருக்குன்னு நினைப்போம் ஆனால் நம்ம ஹோட்டல்ஸை விட சூப்பராக நம்ம வீட்லேயே செய்யலாம் அதுவும் ஹோட்டலை விட நல்லா ஹெல்தியாகவும் டேஸ்டியாகவும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி செஞ்சிடலாம் இப்போ மினி இட்லி செய்யறதுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மினி இட்லி செய்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க மினி இட்லி பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம இப்போது இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கணும் நல்ல எண்ணெய் தடவிக்குங்க அப்படின்னா தான் வந்துட்டு இட்லி வந்து ஒட்டாமல் வரும் இப்போ எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடவையாச்சு இது மாதிரி ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்றினிங்கன்னா அதுக்கு கீ கீழே கீழே வைக்கிற தட்டில் வந்துட்டு அந்த மேல் மாவு போய் ஒட்டிக்கும் அதனால் இந்தளவு நீங்கள் மாவு ஊற்றினீங்கனாலே போதும் மேல் தட்டில் மட்டும் கொஞ்சம் நிறையா மாவு ஊற்றிக்கோங்க இப்போது நம்ம எல்லாம் எல்லா இட்லி தட்டையும் உள்ளே வச்சிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டாலே நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இட்லி தட்டெல்லாம் தனித்தனியாக இது மாதிரி பிரித்து வச்சு ஆற விடுங்க ஆறுனா தான் வந்து ஒட்டாமல் வரும் அப்படி ஆறுலாட்டி இட்லி தட்டில் கொஞ்சம் லைட்டாக வந்து இட்லி வந்து ஒட்டிக்கும் பாருங்கள் இப்போது லைட்டாக ஆறலை அதனால ஒட்டுது இந்த இட்லி வந்துட்டு ஒட்டாமல் வந்திருக்கு ஏன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ பார்த்து அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இட்லி ரெடி இதை தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சாம்பார் செய்கிறதுக்கு வந்துட்டு கால் கப் பருப்பும் கால் கப் பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க ரெண்டும் சமமான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் கேரட் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்க்குறேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காய்கறி வந்துட்டு இப்படி வேக வைக்க பிடிக்கலாட்டி நீங்கள் வந்து தாளிக்கும் போது கூட பொடியாக நறுக்கிட்டு காய்கறிகள்லாம் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி நறுக்குன்னு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதில் புளிலாம் ஆட் பண்ணக்கூடாது இட்லி சாம்பாருக்கு புளி சேர்க்கக்கூடாது அதனால் நான் தக்காளி கூடுதலாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு புளிப்பு அதிகம் பிடிக்கலாட்டி நீங்கள் குறைச்சிக்கலாம் இப்போ நல்லா குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா பருப்பெல்லாம் வேக வேகவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ம சாம்பாருக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா தான் ஹோட்டல் டேஸ்ட்டே வந்து நம்ம சாம்பாருக்கு கொடுக்கும் அதனால் இதே மெத்தடில் வந்து நீங்கள் செய்யுங்க இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தில் வச்சு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் பத்து பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மிளகாய் வாசனிக்காண்டி அது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நூறு கிராம் நறுக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான் இப்போ நம்ம திருப்பி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி மசிச்சு விட்ருங்க தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்தோடனே நல்லா மனம் வர ஆரம்பிக்கும் இப்போ நல்லா கலறி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பையும் அதோடு ஊற்றிடுங்க கடைசி கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணுன்னா நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க இட்லியில் நல்லா நிறையா ஊற்றிக்கோங்க சாம்பாரை தான் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாரை ஊற்றி நல்லா ஊற விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த மினி இட்லி ஹோட்டல்ஸில் இது மாதிரி தான் இட்லி சாம்பார் வந்து செய்வாங்க நல்லா திக்காகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த இட்லி சாம்பாரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மினி இட்லியோட அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ